உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகாலட்சுமி காலையில கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனாங்க, ஆனா யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை நேத்து நடந்த சம்பவத்தினால அடங்கி போயிருப்பாங்களோ. இருக்கலாம். அப்போ இந்த பணக்காரங்கெல்லாம் மனசு சரியில்லைன்னா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போவாங்களே, அந்த மாதிரி போயிருப்பாங்களோ. அப்படியோ இருக்கலாம். நேத்து உன் மேல இருந்த வெறுப்புல வண்டி எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போய் ஏதோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பின்ன என்னங்க, சிவனேன்னு சும்மா இருந்தவகளை சீண்டி விட்டா என்ன பண்றது? கோவத்துல கத்திப்பிட்டேன். அம்மா, நான் திரும்பி வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல தானே? எதிர்பார்த்தேன். வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னப்பவே தைரியமா வந்தவன். நீ பெத்தவங்களை திட்டும் போது சும்மா இருப்பியா? கண்டிப்பா நீ வருவன்னு நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி வந்துட்டேன். நான் வந்ததுல உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? வருத்தமா? பயங்கர சந்தோஷம். இந்த வீட்டுக்கு பூ மூலமா தான் ஒரு விடிவு வரப்போகுது. நான் பார்த்த வரைக்கும் மகாலட்சுமியை எதிர்த்து பேசின ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதுவும் விரல சுண்டி சவால் விட்ட பாரு, வேற லெவல். சூர்யா, நீ இங்க இரு, நான் போய் கோயில் சுத்திட்டு வரேன். அட வரணும். பரவாயில்ல. மது, எதுக்குடி என்ன ஏமாத்தின? பொண்ணு பார்க்க வந்தப்பவே நீ உண்மையை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சம்மதத்தை நீ சொல்லிட்ட. எந்த தகுதியுமே இல்லாத உன் தங்கச்சிய ராம் தலையில கட்டிட்ட. இனிமே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கூட உன் தங்கச்சி என் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. வருஷ கணக்குல அவ என் வீட்டுல தவ இருந்தாலும் கண்டிப்பா நான் அவளை ஏத்துக்க மாட்டேன். அழகுக்கு அவ கால் தூசி ஆவாளா? எங்க நீ எங்க? நான் நினைச்சதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. நடக்கோ என்ன புரியலையா? அவ இடத்துல நீ வரணும். நீதான் ராமுக்கு ஏத்த ஜோடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.